ராமேன் சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்தில் நாம் கர்த்தருடைய ஆராதனைக்கு நேராக கூடி வந்திருக்கிறோம். அங்கே உள்ள லைட்ஸை போடுங்க. இந்த ஆராதனையிலே கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். இதை வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், உங்களுக்கும் நாங்கள் சொல்லுகிறோம், உங்கள் நடுவிலும் கர்த்தர் இருக்கிறார். உங்கள் நடுவிலே தேவன் இருந்து உங்கள் ஆராதனைகளை அங்கீகரித்து இந்த ஜபங்களை தேவன் அங்கீகரித்தவராக கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். செய்திகளையும் தேவன் உங்களோடு கூட பேசுவார் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கும் நான் அன்பாய் அறிவுறுத்துகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நல்லவர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 24:25. செகண்ட் சாமுவேல் சாப்டர் 24:25. அங்கே தாவீது வார்த்தையை நாம் எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாம். அந்த வசனத்தை வேகமாக எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் 24:25 இதை வாசிக்க போகிறோம். கடைசி பாட்டை நம்பிக்கையோடு நாம் வாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்துக்கொண்டிருந்த விசுவாசிக்கிறேன். கடைசி பாட் சேர்ந்து வாசிக்கலாம். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. சத்தமா சொல்லலாமா? இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. The plague which was upon Israel was ceased. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆமென். கவனிக்க வேண்டும், வாதைகள் நமக்கு புதிதுமல்ல, வாதை நிறுத்தப்படுவதும் நமக்கு புதிதுமல்ல. Amen. Plagues are not new for us, and as well the ceasing or the cessation of the plagues are not new for us. நிறுத்தப்படுவது அங்கே இஸ்ரவேலின் மேல் இருந்த வாதை என்ன செய்யப்பட்டது? என்னப்பட்டது? நிறுத்தப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனியுங்கள் தேவ பிள்ளைகளே, சில நேரம் வாதைகள் வருகிறதை நாம் தடுக்க முடிகிறதில்லை. வாதைகளுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதை பல முறை நான் திருச்சபையில் பிரசங்கித்திருக்கிறேன். வாதைகளில் சில காரணங்களை நாம் பார்ப்போமானால், முதலாவது நாம் வாதையை எங்கே பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆபிரகாமுடைய நாட்களில் ஆபிரகாமின் மனைவியை அவர்கள் வெட்கப்படுத்த நினைத்து, அவளை ஆபிரகாமுக்கு வெட்கத்தை உண்டு பண்ண நினைத்த அபிமலேக்கினுடைய வீட்டாரை கர்த்தர் என்ன செய்தார்? வாதித்தார். God sent a plague to Abimelech's house. காரணம் என்ன? அவர்கள் ஆபிரகாமினுடைய மனைவியை அவன் அடையும்படியாக நினைத்தான். கர்த்தர் வாதைகளினால் என்ன செய்தாராம்? வாதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாதைகளுக்கான ஒரு காரணம், இந்த தேசத்தில் ஊழியர்கள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய ஊழியங்கள் வெகுவாய் தண்டிக்கப்படுகிறதும், வெகுவாய் அவர்களை பயங்கரமான பாதைகளுக்குள்ளே கொண்டு செல்கிறதுமான, வெட்கத்தை அவர்களுக்கு உடுத்து வைக்கிறதுமான காரணங்கள். ஆமென் சொல்லலாமா? இந்த நாட்களிலே அது அதிகமாய் பெருகி கொண்டு வருகிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். சமீபத்தில் கூட ஒரு வறிய ஊழியர், எளிய ஊழியர், கிறிஸ்துவுக்காக ஊழியத்தை செய்ய போன இடத்துல அவரையும் அவருடைய மனைவியையும் நிறுத்தி அவமானப்படுத்தி அவருடைய நெற்றிகளிலே திருநூறை இட்டு அவரை எவ்வளவு தூரம் அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அவமானப்படுத்தினார்கள். கட்டாயமாக அது வாதைக்கான காரணம் என்பதை வசனத்தின் அடிப்படையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சமீபத்தில் ஒரு திருச்சபை அதனுடைய நெறிகளுக்கு மாறாக கட்டப்பட்டது என்று சொல்லி சொன்னாலும், இந்த தேசத்திலே பட்சபாதம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ மற்ற வழிபாட்டு தலங்கள், எத்தனையோ மற்ற மார்க்கத்தினுடைய வழிபாட்டு தலங்கள் அது நெறிக்கு உட்பட்டு கட்டப்படாமல் இருக்கும்போது, திருச்சபைகள் மாத்திரம் நெறிக்கு உட்பட்டு கட்டப்படவில்லை என்கிற நீதி செலுத்துகிறது போல ஒரு விதமான பட்சபாதம் உள்ள அநீதியை செலுத்தும் போது அதுவும் வாதைக்கு காரணம். ஆமென். மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட் ஆர் டிஸ்ஹானர்ட். அதே நேரத்தில் வெளியிலே மாத்திரமல்ல, திருச்சபைகளுக்குள்ள ஊழியக்காரர்கள் களங்கம் பண்ணப்பட்டு,
திருச்சபைகளுக்குள்ள ஊழியக்காரர்கள் அவமானப்படுத்தப்படுகிற அந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் தம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியக்காரருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவன். அந்த தேவன் சில நேரங்களில் வேதத்திலே அதை செய்திருக்கிறார். That was one of the most important reasons why God sent plagues among the people. இரண்டாவது, தேவனுடைய வழிகளை விட்டு ஜனங்கள் விக்கிரகத்துக்கும் வேசித்தனத்திற்கும் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி, அவருடைய கற்பனைகளை விட்டு விலகி, அவர்கள் எப்பொழுதெல்லாம் அந்த பாவத்தை, அந்த மோசமான அந்த அருவறுப்பை அவர்கள் செய்தார்களோ அப்பொழுதெல்லாம் என்ன செய்ய ஆரம்பித்தார் தேவன்? வாதித்தார். சபைகளுக்குள்ளேயும் சரி, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் சரி, விக்கிரகம் என்று வெளிப்படையாய் சொல்லப்படுகிற விக்கிரகத்தை அல்ல, பலவிதமான உள்ளத்தின் நரகலான விக்கங்கள், உலகத்தில் உள்ளத்தில் இருக்கிற விக்கங்கள் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. தி ஐடல்ஸ் ஆஃப் தி ஹார்ட் என்று வேதம் சொல்கிறது. உள்ளத்தின் விக்கிரகங்கள் நிறைய நம்முடைய வாழ்க்கையில் வந்து தேவனை அது பின்னுக்கு தள்ளிவிட்டு, தேவன் இன்றைக்கு பல சபைகளில் இல்லை, பல குடும்பங்களிலே இல்லை. அதைத்தான் நாம் கடைசி சபை, ஏழு சபைகளில் கடைசி சபையாகிய அந்த சபைக்கு தேவன் தன்னுடைய செய்தியை கொடுக்கும் பொழுது அந்த சபையிலே என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் சொல்கிறார், நான் என்ன செய்கிறேன்? வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். அப்படியானால் சபைக்கு தலையாகிய கிறிஸ்து சபைக்குள்ளே இல்லை, வாசற்படியிலே நின்று கொண்டிருக்கிறார். தட் மீன்ஸ் தி சர்ச் ஹட் சென்ட் ஹிம் அவுட். ஹூ இஸ் சப்போஸ் டு பி தி ஹெட் ஆஃப் தி சர்ச் ஸ்டாண்டிங் அவுட் சைட் தி சர்ச். சபைக்கு வெளியில தேவன் நிற்கிறார். அப்படிப்பட்ட காரணம் என்ன? தேவனை அவருடைய இடத்திலிருந்து எடுத்து விட்டு அந்த இடத்துல யார் நின்றாலும் எது நின்றாலும் அதுவும் விக்கிரக ஆராதனை. இன்றைக்கு அப்படிப்பட்ட சபைகள் உருவாகிவிட்டது. அதற்கு பெரிய காரணம் அனலும் இல்லை, குளிரும் இல்லை, வெதுவெதுப்பின் நாட்கள். ஆகவே தேவன் அந்த நாட்களிலே அந்த இஸ்ரவேலர்களை, அதாவது மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலர்களை, அவர் விக்கிரக ஆராதனை செய்தபடினாலே அவர்களுக்குள்ளே வாதைகளை அனுப்பினது போல, இன்றைக்கும் சபைகளுக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே பயங்கரமான விக்கிரக ஆராதனைகள், உள்ளத்தின் விக்கிரக ஆராதனைகள். தே மை பி வர்ஷிப்பிங் ஜீசஸ், தே மைட் பி சரண்டர் தேர் லைஃப்ஸ் டு ஜீசஸ். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருப்பார்கள், இயேசுவை ஆராதிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் இயேசுடைய வாழ்க்கையில் ரெண்டாவதாகத்தான் இருப்பார். அவருடைய அநேகருடைய வாழ்க்கையில் இயேசுவுக்கு முக்கியத்துவம் இல்லை. அவர்களுடைய பிஸ்னஸுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது, அவர்களுடைய சம்பாத்தியத்துக்கு முக்கியத்துவம் இருக்கிறது, சிலருக்கு குடும்பத்துக்கு முக்கியத்துவம் இருக்கிறது, சிலருக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் இருக்கிறது, சிலருக்கு உயர்வுக்கும் வசதி வாய்ப்புகளுக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது. ஆனால் இயேசுவுக்கோ முக்கியத்துவம் இல்லை. அது ஒரு காரணம். ஆமென் சொல்ல கேட்கிறேன். மூன்றாவது, இஸ்ரவேலிலே அங்கே வாதை வந்ததற்கான இன்னொரு முக்கிய காரணம், ஆட்சியாளர்களுடைய மதியீனம். The wickedness and foolishness of the people that rule the nation. இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படியாக தேவன் ஏற்படுத்தின அநேக ராஜாக்கள் அங்கே புத்தியீனமாய் நடந்து கொள்கிறார்கள், மதியீனமாய் நடந்து கொள்கிறார்கள். தலைவர்களை தேவன் தான் உண்டாக்குகிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தேவனே. ஜனங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட தலைவர்கள் அன்றைக்கு வெகு புத்தியீனமாய் காரியங்களை செய்த போது அங்கேயும் வாதை வந்தது. ஆக பல காரணங்கள் வாதைகளுக்கு இருந்தாலும், இந்த வாதைகள் நடுவில் நமக்கு இருக்கிற நம்பிக்கை, நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் இந்த வாதைகள் நடுவில் நம்மை வாழ வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. வாதைகள் நடுவிலே வாழ்க்கை இருக்கிறது. ஆமென். அது ஒரு சிலருக்கு வாதையாய் இருக்கலாம், ஆனால் நமக்கோ அது வாழ்க்கை. எகிப்தினுடைய பாளையத்திலே அங்கே சங்காரம் இருந்தது, ஆனால் இஸ்ரவேலருடைய கூடாரங்களிலே அங்கே சுக வாழ்வு இருந்தது. அவர்களை அந்த சங்காரத்துடன் நெருங்கக்கூட முடியவில்லை. காரணம், பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் அவர்களுடைய விலைக்கால்களிலே பூசப்பட்டிருந்தது. நம் மேலும், நம்முடைய பிள்ளைகள் மேலும், நம்முடைய குடும்பத்தவர் மேலும், நம்முடைய வீட்டின் நிலைக்கால்களின் மேலும் நமக்காக மரித்து உயிரோடு எழுந்து தன்னுடைய சிலுவையிலே தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தின இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. If the blood of Jesus Christ cannot save me from the evil, nothing can save me from the evil. இந்த உலகத்திலே கிறிஸ்துவனுடைய ரத்தம் என்னை ஒன்றிலிருந்து பாதுகாக்க முடியும்.
முடியாவிட்டால் வேறு ஒன்றும் என்னை பாதுகாக்க முடியாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இரத்தத்திலே பாதுகாப்பு இருக்கிறது, அந்த இரத்தத்திலே வல்லமை இருக்கிறது, அந்த இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. அந்த நம்பிக்கையில உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. மூன்று விதங்கள்ல அங்கே அவைகளை தேவ மனிதர்கள் எதிர்கொண்டார்கள். நன்றாய் கவனிக்க வேண்டும். There was three kinds of experience in the plagues and the evils in the lives of the holy men of God. முதல்ல தாவீது எழுதுகிறான், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். விலக்கி காப்பார். தீங்குகள் வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் என்ன செய்கிறார்? விலக்கி காக்கிறார். ரெண்டாவது இன்னொரு சம்பவத்தில் பார்க்கிறோம், எருசலேமின் வாசல் வரைக்கும் வாதை வந்தது, அங்கே தேவன் நிறுத்தினார். ஆமென். வாதை தொடங்கி இருந்தாலும் எருசலேமின் வாசல் வரைக்கும் வரும், அதற்கு பிறகு தேவன் அதை நிறுத்தி போடுகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது அப்போஸ்தலனாகிய பவுலை அங்கே ஒரு விஷப்பூச்சி விஷப்பாம்பு தீண்டு வரைக்கும் தேவன் அதை அனுமதிக்கிறார். தீண்டின பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆமென். சில நேரம் ஆண்டவர் தீண்டுகிறதற்கு அனுமதிக்கிறார், அதற்கும் ஒரு முக்கிய நோக்கம் இருக்கிறது. அது தீண்டின பிறகும் அவனுடைய சரீரத்திலே ஒரு சின்ன தீமை கூட வரவில்லை. ஆமென். ஒரு சின்ன அவனுடைய பாதுகாப்புக்கு ஒரு சிறிய குறைபாடு கூட வரவில்லை. அந்த பூச்சியை அவன் உதறி போட்டு போய்கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. சில தீங்குகள் நம்மை தீண்டாமல் பாதுகாக்கிற தேவன், தீண்ட வரும்போது வாசலிலே நிறுத்துகிற தேவன், தீண்டின பிறகும் அது நம்மை சேதப்படுத்தாதபடி காக்கிற தேவன். ஹல்லேலூயா. சிங்க கேவிக்குள்ளே போகிற வரைக்கும் தேவன் அமைதியாக இருந்தார், ஆனால் சிங்கங்கள் சேதப்படுத்தாமல் காத்து கொண்டார். அக்கினி சூளைக்குள்ளே போகிற வரைக்கும் கர்த்தர் அமைதியாக இருந்தார், ஆனால் அக்கினி சூளைக்குள்ளே போன பிறகு அங்கே அவர்களுடைய சால்வைகள் சேதப்படவில்லை, அக்கினியின் மனம் முதலாக வீசவில்லை. கரங்களை உயர்த்தியாமேன் சொல்ல கேட்கிறேன். எப்பொழுதெல்லாம் தேவ ஜனங்களுக்கு அங்கே தீமையும் வாதையும் வந்து அவர்கள் அதிலே அவர்கள் ஓர் அந்த பவுலை போல சிங்ககேவில போன தானியலை போல அந்த வாலிபர்களை போல கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நன்றாய் கவனிக்க வேண்டும், அந்த கடந்து போன சூழ்நிலையில அப்போஸ்தலனாகிய பவுல் அதை கடந்து போகும்போது அந்த தீவாரவனை பார்த்து சொன்னார்கள், இவன் தேவனாமே. ஹல்லேலூயா. இவன் தேவனாமே. அந்த விஷப்பூச்சி தீண்டி அவன் மரிக்காமல் இருந்ததை பார்த்தபோது இவன் தேவன் என்று சொன்னபோது, அவன் நான் தேவன் அல்ல எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொன்னபோது அந்த தீவார் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமே. சிங்க கெபியிலே சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாததை பார்க்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ராஜா முழக்கமிட்டான், தானியேலின் தேவனே தேவன் என்று சொல்லி. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கினி சூளையிலே அந்த மூன்று வாலிபர்கள் இருந்தபோது நான்காவது நபராக இயேசு தேவகுமாரனானவர் தேவ சாயலானவர் மனுஷ சாயலானவர் அங்கே உலாவி கொண்டிருந்த போது அங்கே ராஜா சொன்னான், இவர்கள் ஆராதிக்கிற தேவனே மெய் தேவன். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் விலக்கி காப்பார், வந்த பிறகு ஆண்டவர் நிறுத்தி போடுவார். வந்து அது ஒருவேளை தீண்டினாலும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அவைகள் நம்மை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் அதன் நடுவில் ஒரு அற்புதத்தை காண்பிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாதையினுடைய அனுபவத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற சில பாடங்களை நான் உங்களுக்கு சொல்ல பிரியப்படுகிறேன். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக இருந்த போதும் அவன் மனுஷனாயிருந்தான். ஹி வாஸ் ஆல்சோ எ மேன். அவனுக்கு ஒரு நாள் திடீரென்று இஸ்ரவேலிலே யூதாவிலே எவ்வளவு பேர் பட்டயம் உருவத்தக்க பேர் இருக்கிறார்கள், அதாவது தன்னுடைய படையினுடைய பலம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய ஆசை வந்தது. தன்னுடைய படையிலே எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்கிற கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்கிற ஒரு தோன்றல் அவனுக்குள்ளே வந்தது. அவன் ஏவப்பட்டான் என்று அங்கே வசனம் சொல்லுகிறது. இன்னொரு இடத்திலே அவன் சாத்தானினாலே ஏவப்பட்டான் என்று சொல்லியும் வசனம் சொல்லுகிறது. நன்றாய் கவனிக்க வேண்டும் என்ன நடந்தது. அவன் சொல்லும் போது அதை கேட்கிறதற்கு அவனோடு கூட இருந்த படை தளபதி ஆகிய யோவாப் சொல்கிறான், ஐயா நமக்கு இன்னும் 1000 மடங்கு கூட கர்த்தர் நமக்கு தருவாரு, இது அவருடைய பார்வைக்கு ஆகாத காரியம். காரணம், யுத்தத்தை நம்முடைய பலத்தினால நாம் செய்கிறதில்லை, யுத்தத்தை அவருடைய பலத்தினாலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம்.
யுத்தம் அவருடையது. இஸ்ரவேலினுடைய முதல் யுத்தம் செங்கடல். அந்த செங்கடல்ல இருந்து கடைசி யுத்தம் வரைக்கும் கர்த்தரே செய்து வந்தார். ஆமென். அந்த அத்தனை யுத்தங்களிலும் கர்த்தரே அவர்களுக்கு துணை நின்றார். எந்த யுத்தங்களெல்லாம் அவர்கள் தேவன் இல்லை, தேவனை விசுவாசிக்காமல், தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்பாமல், பாவத்தை செய்து தீட்டானவைகளை தங்களுக்குள்ள வைத்திருந்தார்களோ, அந்த தேசத்து அந்த சூழ்நிலைகளை மாத்திரம் தேவன் யுத்தம் செய்யாமல் ஒதுங்கி நின்றார். மற்ற எல்லா யுத்தங்களிலும் தேவனே செய்தார். எப்பொழுது தன் பலத்தை அவன் சார்ந்து கொள்ள நினைத்தானோ, நன்றாய் கவனிக்க வேண்டும், அப்பொழுது வேதம் சொல்கிறது கர்த்தர் வாதையை அனுமதித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்க போகிறோம் அந்த சம்பவத்தை, 2 Samuel 24:15-25 வாசிக்க கவனிப்போம். 2 Samuel 24:15-25 சபையில் சகோதரி மைக்கில் வாசிக்கும்படியா கேட்கிறேன். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அஞ்சு காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்வானாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது, உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். காத்துடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனான். அர்வானா ஏறிட்டு பார்த்து ராஜாவும் அவருடைய ஊழியக்காரரும் தன்னிடத்தில் வருகிறதைக் கண்டு அர்வனாவின் எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் என்றான். அர்வானா தாவீதை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவன் இதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவீராக, இதோ தகன பலிக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் மாடுகளின் நுகத்தடிகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி, அர்வானா ராஜ யோக்கியமாய் அவை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு அர்வானா ராஜாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாயிருப்பாராக என்றான். ராஜா அர்வானாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி, தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறைவெல்லிக்கு கொண்டான். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், 15 வாதை தொடங்கினது, அது தான் முதல் பேர்சபா மட்டுமல்ல ஜனங்களில் 70,000 பேரை அதில் என்ன செய்தார்கள், செத்து போனார்கள். 16 சொல்கிறது, தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை நீட்டின போது. சரியாக எருசலேமுக்கு நேராய் வாதையினுடைய ஆரம்பம் வரும்போது வேதம் சொல்கிறது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோம். ஆமே. வாதை நிறுத்தப்படுகிறதற்கு முதல் காரணம், வாதை நிறுத்தப்பட வேண்டியதற்கு முதல் முகாந்திரம், கர்த்தர் மனஸ்தாபப்படுகிற தேவன் தீங்குக்கு. ஹல்லேலூயா. சத்தம் ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆமென். Our God is a God who is really concerned about evil punishment on the people. தேவன், நம்முடைய தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். That is his character. அது அவருடைய குணாதிசயம். அந்த குணாதிசயத்தை ஆண்டவர் அங்கே காண்பிக்கிறார். அந்த வாதை நிறுத்தப்பட்டதற்கான முதல் காரணம் வேறு ஒன்றுமில்லை, அவருடைய கிருபை. சத்தமா கேட்டேன், it is his grace that stopped the plague.
அவர் தீங்குக்கு என்ன செய்தாரா மனஸ்தாபப்பட்டார் ஆங்கிலத்தில் வேதம் சொல்கிறது ஹி ரிப்பென்டட் அப்படின்னா என்ன அர்த்தம் மனம் மாறினார் மனம் மாறினார் ஜனங்கள் அங்கே சாகிறத 70,000 சாவை பார்த்த ஆண்டவர் அதற்கு மேல் எருசலேமுக்கு நேராக அந்த தேவ தூதன் பட்டயத்தை நீட்டிக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார் தேவ பிள்ளையே நமக்காக இறங்குகிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்று மறந்து விடாதீர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான் சொன்ன பல காரணங்கள் வாதைகளுக்கு காரணங்களாக இருக்கலாம் ஆனால் வாதை நிறுத்தப்படுகிறதற்கு முதலும் முக்கியமான காரணம் அவருடைய கிருபையே அல்லாமல் வேறொன்றுமில்லை எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க ஆமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் ஆக ஆண்டவர் தீங்குக்கு அங்கே மனஸ்தாபப்படுகிறார் ஒவ்வொரு முறையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவன் ஜனங்களை அழிக்க தன்னுடைய கையை நீட்டின போது ஆண்டவர் அவர் மனஸ்தாபத்தோடு தான் அதை செய்கிறார் அவர் 100% கிருபை உள்ள தேவன் ஆமேன் அதே நேரம் 100% நீதி உள்ள தேவன் அந்த நீதியை அவர் செலுத்தத்தான் வேண்டும் அந்த நியாய தீர்ப்பை அவர் செலுத்தாத பட்சத்தில் அவர் தேவனாய் இருக்க முடியாது அந்த நீதி நிமித்தம் நியாய தீர்ப்பு நிமித்தம் தேவன் அதை அனுமதித்தாலும் இடையிலே அவர் கிருபையுள்ள தகப்பனாகவும் இருக்கிறபடினாலே ஆண்டவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் ஹல்லேலூயா கட்டாயம் தேவன் இந்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார் அவருடைய கிருபை நிச்சயமாக வாதையை நிறுத்தி போடும் எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள் ஆமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரெண்டாவது ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் 17 முக்கியமான ஒரு விஷயம் ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி இதோ நான் பாவம் செய்தேன் என்ன சொல்லலாம் இதோ நான் பாவம் செய்தேன் கவனிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே ஆரம்பத்தில் அவன் தன் அறிக்கை பண்ணும் போது என்னென்ன அறிக்கை பண்ணுகிறான்னு சொன்னால் முந்தின அதிக அதே அதிகாரத்தில் முந்தின வசனங்கள் நீ பார்ப்பீர்களானால் அவனுடைய முதல் அறிக்கை என்னவா இருந்துச்சு ஐயோ ஆண்டவரே எப்படி செய்தேன் வெகு புத்தீனமாய் செய்தேன் அவனுடைய முதல் அறிக்கை அப்படித்தான் இருந்துச்சு எந்த வசனம் அது 10 நான் மகா புத்தீனமாய் செய்தேன் மகா புத்தீனம் என்று சொல்லி இட்ஸ் எ ஃபூலிஷ்னஸ் என்று சொல்லி அவன் முதலாவது அதை அடையாளப்படுத்துகிறான் ரெண்டாவது அவன் சொல்லுகிறான் நான் என்ன செய்தேன் பாவம் செய்கிறேன் ராமன் சொல்லலாமா கத்திர முதல்ல இப்படி பெரிய பாவம் செய்தேன் என்று சொல்லிவிட்டு அந்த பாவத்தை மறுபடியும் முடிக்கும் போது இப்போதும் ஆண்டவரே உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும் நான் மகா புத்தீனமாய் செய்தேன் நீ புத்தீனமாக செய்தாலும் பாவம் பாவம்தான் ஆமென் புத்தீனமாக செய்தாலும் பாவம் பாவம்தான் புத்தீனம் என்று அரசாட்சியாளர்கள் சொல்லலாம் அப்படியே அதை நாமும் பார்க்கலாம் ஆனால் தேவனுடைய பார்வையில் அது என்னவா இருக்குது பாவமாக இருக்கிறது சில காரியங்களை நான் புத்தீனமாக செய்துட்டேன் இந்த பாவத்தை நான் புத்தீனமாக செய்துட்டேன் இந்த பாவத்தை நான் கொஞ்சம் செய்யாமல் இருந்திருக்கணும் நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் நான் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டேன் இப்படி பல காரணங்கள் நாம் சொன்னாலும் தேவன் பாவத்தை பாவமாகத்தான் பார்க்கிறார் அவர் பாவியை நேசிக்கிறார் ஆனால் பாவத்தை வெறுக்கிறார் This thing has to be dealt out. பாவம் தேசத்தில் இருந்தாலும் சரி பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி பாவம் சபையில் இருந்தாலும் சரி பாவம் நம்முடைய குடும்பத்தில் இருந்தாலும் சரி கட்டாயமாக மனம் திரும்புதல் அவசியம் ஆமென் சொல்ல கேட்கிறேன் ஆமென் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் தேவ பிள்ளைகளே இன்னை காலை நேரத்தில் நான் சொன்னேன் ஆகான் ஒரு பெரிய பாவத்தை செய்ததினாலே அந்த பெரிய சேனை இந்த சிறிய சேனைக்கு முன்பாக துரத்தப்பட்டு 36 மாண்டு போகிற ஒரு மோசமான சரித்திர நிகழ்வு இஸ்ரவேலிலே முதல் முறையாக நடந்த போது அங்கே நடந்தது என்ன வாட் ஹேப்பன் தேர் அங்கே நடந்தது என்ன ஆகான் அவன் கண்டுபிடிக்கப்பட வேண்டியதாக இருந்தது ஆனால் பாருங்க ஆண்டவர் யோசுவா விட்டு முகமுகமாக தான் பேசுகிறார் காரியங்கள் எல்லாம் தெளிவாக தான் சொல்லிட்டு இருக்கிறாரு ஆனால் ஆகான் என்பவன் ஒருவன் இருக்கிறான் அவனை நீ கொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை யாரிடத்திலே பாவம் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கத்தக்கதாக ஒவ்வொரு கோத்திரம் கோத்திரமாக வரவிடு என்று சொல்லும்போது முதல் கோத்திரம்
என்ன கோத்திரம்? ரூபனுடைய கோத்திரம். அவனுடைய கோத்திரத்தை வரவிட்டிருந்தப்பவே என்ன செய்திருக்கணும்? அடுத்த கோத்திரம் தன்னுடைய கோத்திரம், யூதா கோத்திரம். ரூபனுக்கு அப்புறம் லேவி கோத்திரம் இருக்குது, லேவிக்கு அப்புறம் யூதா கோத்திரம். தான் கட்டாயமாக பிடிபடுவோம் என்கிற உணர்வு அவனுக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் அவனுக்கு கொஞ்ச நேரம் கொடுக்கிறார். மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அப்பொழுதும் அவனுக்கு நேரம் கொடுக்கிறார். தான் கண்டுபிடிக்கப்படுகிற வரைக்கும் அவன் மனம் திரும்பவில்லை. சில நேரம் ஆண்டவர் நமக்கு பல வாய்ப்புகளை, தருணங்களை கொடுக்கிறார். கண்டுபிடிக்கப்படுகிற வரைக்கும் நாம் என்ன செய்கிறதில்லை, அதற்கு பிறகு வருகிற மனம் திரும்புதல் பெரிய மனம் திரும்புதல் இல்லை. த மோமெண்ட் யூ காட் இட்ஸ் ரியலைஸ்ட், நீங்கள் அதை உணர்வு அடைந்த உடனடியாகவே மனம் திரும்புதல் என்கிற ஒன்றை நீங்கள் செய்வீர்களானால் எந்த வாதையும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அணுகாது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாதை நிறுத்தப்பட்டதற்கு முதல் காரணம் தேவனுடைய கிருபை, ரெண்டாவது காரணம் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் உணர்ந்தவனாக பாவத்தை அறிக்கை செய்கிறான். நான் பாவம் செய்தேன், ஆமென் சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். ஒன்று ராஜாக்கள் 8:38, 39 முதல் ராஜாக்களின் புத்தகம் 8:38-39 வசனங்களிலே சாலமோன் தன்னுடைய ஜபத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். அந்த வார்த்தைகள் மிகவும் முக்கியம், வாசிக்க கேட்கிறேன். ஒன்று ராஜாக்கள் எட்டு முப்பத்தி எட்டு, ஃபர்ஸ்ட் கிங்ஸ் chapter 8 and verse 38 and 39. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த ஆலயத்துக்கு நேராக இருதயத்தின் வாதை என்ன செய்யணுமா? ஆமா, வெளிய வாதம் இருக்குது இல்ல, அது ஆண்டவருக்கு பெரிய வாதம் இல்ல. இருதயத்துக்குள்ள இருக்கிற நிறைய வாதைகள் தான் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் வாதை. அவனுடைய இருதயத்தின், தன் சொந்த இருதயத்துல இருக்கிற வாதையை முதல்ல உணரணும், ஆமென் சொல்லலாமா? வெளியே இருக்கிற வாதையினுடைய வலியை உணர்கிறத விட நம்முடைய சொந்த வாழ்க்கையில சொந்த இருதயத்துல இருக்கிற வாதைகளுடைய வலியை உணராத பட்சத்தில் அங்கே தேவன் மன்னிக்கிறவர் அல்ல என்று சொல்லி போட்டிருக்கிறது. இந்த ஆலயத்துக்கு அவன் வாசிக்கும் போது இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கண் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு என்ன செய்யும்? தேவனுடைய மன்னிப்பு இருதயத்தில் இருக்கிற வாதையை குறித்து அந்த வாதைக்கான உணர்வு வரும்போது தான், ஆமென் சொல்லலாமா? அந்த இருதயத்தின் வாதையை உணர்ந்து என்றைக்கு ஒரு மனுஷன் தேவனே என்னை நீர் மன்னியும் என்று சொல்லி மனம் திரும்புகிறானோ அன்றைக்கு கர்த்தர் அதை செய்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேசத்துக்கும் அதுதான் வார்த்தை, இந்த தேசத்துக்கும் அதுதான் நம்பிக்கை. இந்த தேசம் மனம் திரும்ப வேண்டிய எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. இந்த தேசம் மனம் திரும்புமானால் கட்டாயமாய் தேவன் வாதையை மாற்றி போடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மூன்றாவது ஒரு காரியத்தை கவனிக்கப் போகிறோம். 2 Samuel 24:18. அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபூசியனாகிய அர்பானாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். காத்துடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனான். அர்பானா ஏறிட்டு பார்த்து ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும் தன்னிடத்தில் வருகிறதை கண்டு அர்மானா எதிர்கொண்டு போய் சொல்லுகிறது. காத்துடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனான். கை உயர்த்தி ஆமென் சொல்லட்டும். அகார்டிங் டு தி வேர்ட் ஆஃப் God, the man of God, the prophet of God. முதல்லையே அவனுக்கு கர்த்தரிடத்துல ஆலோசனை வருகிறது. யோவாப் என்கிற ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவனுக்கு சொல்றாரு, நீ செய்கிறது நல்லதல்ல. வசனம் சொல்கிற ராஜாவுடைய வார்த்தை என்ன செய்ததுதான்? பலத்தது. ராஜாவுடைய வார்த்தை எப்படி இருந்துச்சு? ஆமா, அவர் சொல்றாரு, அவருக்கு ஒரு உணர்வு, ஒரு ஆலோசனை வருது, அதை கேட்டுக்கல. சில நேரம் ஆலோசனைகள் வரும்போது கேட்கவில்லை என்று சொன்னால் தேவன் தீர்க்க தரிசனத்தை அனுப்புகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் அனுப்புகிறார், தீர்க்க தரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். ஒரு ஊழியக்காரன்,
உன்னுடைய வாழ்க்கைக்கு அவசியமானவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். தாவீது தேவனுடைய இருதயத்தின்படி வாழ்ந்த மனுஷன். ஆனாலும் ரெண்டு இடங்களிலே அவனோடு கூட கர்த்தர் நேரடியாக பேசவில்லை. ரெண்டு இடங்களிலே தேவன் தீர்க்கதரிசி அனுப்பி பேசுகிறார். ஒரு இடம் இந்த இடம். எப்பொழுது அவன் அந்த வாதைக்கு காரணமான அந்த தொகையிடுதலை அவன் வாழ்க்கையில் அவன் ஆணையிட்டானோ, இன்னொரு இடத்துல ஆண்டவர் தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானை கொண்டு பேசினது என்ன? அவன் எப்பொழுது ஒரு பாவத்தை, விபச்சார பாவத்தை செய்து அந்த பாவத்திற்கு மேலாக கொலை பாவத்தை செய்தானோ, அப்பொழுது கர்த்தர் அவனோடு கூட பேசவில்லை, கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு பேசினார். ஆமென் சொல்லலாமா? தீஸ் ஆர் த டூ டைம்ஸ் வென் டேவிட் குட் நாட் ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். அப்படியானால் நல்லா கவனிக்கணும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கவில்லை என்கிற பாவமானது, யோவாப் சொன்ன ஆலோசனைக்கு செவி கொடுக்காத பாவமும் ஒன்றுதான். அங்கே நாத்தான்வேல் சொன்னதற்கு முன்பதாக வந்து அந்த பாவத்தை உணர்த்த, அந்த பாவத்துக்கு காரணமான பேசித்தன பாவமும் கொலை பாவமும் ஒன்றுதான். ராமன் சொல்லலாமா? தனக்கு வந்த முதல் ஆலோசனையை, தேவனுடைய ஆலோசனையை தட்டி கழித்ததுனாலே தேவன் இந்த இடத்துல அவனோடு கூட பேசவில்லை. அதே போல விபச்சாரத்தையும் செய்து கொலையும் செய்த போது கர்த்தர் அவனோடு கூட என்ன செய்ய முடியவில்லை? பேச முடியும். ஸோ சம்திங் இஸ் வெரி ஈக்குவல் when you disobey to the counsel of the man of God, that is something equal to the adultery and as well the murder. Deva manushanude vaalkila thevai, deva manushan kattayamaga thevai, podagargalaiyum meipargalaiyum theerkadarsigalaiyum apostolargalaiyum suvisheshagalaiyum devane yerpaduthinar endru vasanam solugirathu. Hallelujah. Aaronai pol andha ganamana ooliyathirku alaikkapattal oliya ஒருவனும் தானாக இந்த ஊழியத்திற்கு ஏற்படவும் முடியாது, ஏற்பட்டால் நிலைக்கவும் முடியாது. God has appointed the ministers of God in your life for you to grow in God and as well you to be, you know, dealt by God when you fall. நம்முடைய வாழ்க்கையில் விழுகைகள் வரும்போது நாம் சந்திக்கப்படுவதற்காக தேவனுடைய வசனத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு அந்த விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் வருவதற்காக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த ஊழியக்காரர்கள் நமக்கு மிகவும் அவசியமானவர்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமே. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையில் 25 வருஷமாக கர்த்தருடைய கிருபையில் இந்த ஊழியத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த 7 வருஷங்களை தவிர கிட்டத்தட்ட 18 வருஷங்கள் நான் ஊழியக்காரனுக்கு கீழே இருந்தவன். எனக்கும் பல ஊழியக்காரர்களுடைய தலைமைத்துவத்தில் இருக்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரர்களிடத்தில் நான் ஆலோசனைக்காக போய் நிற்கிறேன். இன்றைக்கும் இதை எப்படி செய்யலாம், இதை எப்படி செய்யக்கூடாது என்கிற ஆலோசனையை கேட்கிறேன். நான் செய்தது தவறானால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி நான் என்னை சரி பண்ணி கொள்ளுகிறேன். இன்றைக்கும் ஐ ஹாவ் பாஸ்டர்ஸ், ஐ ஹாவ் லீடர்ஸ். இன்றைக்கும் சில விஷயங்களை ஊழியத்தில் எப்படி இருக்குது, இந்த காரியங்கள் இருக்குது, எப்படி பாஸ்டர் சார்பிக் அவர்களோட கூட உட்கார்ந்து பேசுகிறேன், செல்ஃபோனில் பேசுகிறேன், பாஸ்ட் மோனை நான் தொடர்பு கொள்ள முடியாது, அவருடைய ஸ்தானத்தில் அவருடைய மகனோடு கூட நான் இன்னும் தொடர்பில் இருக்கிறேன். பாஸ்டர் ஜான் டேனியல் நான் ஊழியத்தில் உருவாக்கினவர். இன்றைக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் அவர்கிட்ட உடனே ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இதை செய்யலாமா, இதை செய்யலாமா, நான் இப்படி செஞ்சது தவறா, என்னோடு கூட நல்ல ஊழியத்தில் இருந்து பழகி, அந்த தகப்பனார்கள் ஊழியத்தில் இருந்து அந்த ஊழியக்கார தகப்பனுக்கு பிள்ளைகளாக இருந்த ரெண்டு ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு உட்கார்ந்து நான் ஆலோசனை கேட்கிறேன். அதையும் தாண்டி ஒவ்வொரு வாரமும் நான் உங்களுக்கு பிரசங்கித்தாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வரும்படி நல்ல தேறின தேவ மனுஷருடைய வார்த்தை, குறிப்பாக ஜாக் போனன் போன்ற நல்ல தேவ மனுஷருடைய வார்த்தைகளை நான் கேட்டு ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கு மாத்திரமல்ல, நான் மரிக்கும் வரைக்கும் ஊழியக்காரன் அவசியம், அந்த ஊழியக்காரனுடைய ஆலோசனை அவசியம். ஆமேன் சொல்லலாமா? அங்கே காத் என்கிற ஊழியக்காரனுடைய ஆலோசனைக்கு அவன் செவி கொடுத்த போது வாதை நின்றது. ஹல்லேலூயா. இந்த தேசத்துக்கும் ஊழியக்காரர்கள் தேவை, இந்த அரசாங்கத்துக்கும் ஊழியக்காரர்கள் தேவை. உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் தேசத்தில் சில சூழ்நிலைகளை, சில சில பிரச்சனைகளை, சில நெருக்கடிகளை கடந்து போகும்போது தேசமே உனக்கும் சில தீர்க்கதரிசிகளுடைய ஆலோசனை தேவை. ஹல்லேலூயா. திஸ் நேஷன் ஹாஸ் ரியலி த நீட் ஆஃப்
A counsel from a man of God. அது தவறுகிறது, அது கிடைக்கிறதில்லை, அதற்காக தேச தலைவர்கள் இயங்குகிறதும் இல்லை. ஆகவே தான் எத்தனை லட்சம் கோடிகளை செலவு பண்ணி எல்லா கட்டமைப்புகளை வைத்தாலும், எத்தனை கோடிகள் செலவு பண்ணி நட்சத்திர கூட்டுக்கே வானமண்டலத்துக்கே எல்லாத்தையும் அனுப்பி வைத்தாலும் சாதாரண கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் கூட அரசாங்கத்தை அசைத்து பார்க்கிறது. That says, you need the counsel of a man of God. அது எதை காண்பிக்கிறது? தேவ மனுஷனுடைய ஆலோசனை தேசத்துக்கும் தேவை. சபையிலே ஊழியத்திலே ஊழியக்காரன் தேவன் உங்களுக்கு கொடுத்திருப்பாரானால், தேவ பிள்ளைகளே, எந்த ஒன்றிற்காக தேவ மனுஷனுடைய ஆலோசனையை நாட நான் அன்பாய் உங்களை வலியுறுத்துகிறேன். ஆமேன் சொல்ல கேட்கிறேன். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த மனஸ்தாபங்கள் வந்தாலும் நீங்கள் வந்து பேச வேண்டியது ஊழியக்காரனாகிய என்னிடத்துல. உங்களுக்கு எந்த தரிசனம் வந்தாலும், எந்த சொப்பனம் வந்தாலும் நீங்கள் வந்து நீங்கள் கலந்து பேச வேண்டியது என்னிடத்துல. சபையில் குறிப்பாக சின்ன பிஸ்னஸோ பெரிய பிஸ்னஸோ, ஒரு நாள் செய்கிறதோ ரெண்டு நாள் செய்கிறதோ ஒரு மாதம் செய்கிறதோ, முதலாவது நீங்கள் வந்து கலந்து பேச வேண்டியது என்னிடத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நான் உங்களுக்கு வெகு ஆணித்தரமாக பதிய வைக்க விரும்புகிறேன். இந்த ஊழியக்காரனுடைய ஆலோசனை இல்லாமல் நீங்கள் அடுத்த நகர்வுகளுக்குள்ளே போகாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. ஹல்லேலூயா. Let us counsel the man of God. கர்த்தருடைய தாசனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாய் என்ன செய்தான்? போனான். ரொம்ப குழப்பமாக இருக்குது. நல்லா பாருங்க, தாவீது கர்த்தருடைய வார்த்தையின்படி போனானா அல்லாவிட்டால் கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனானா? ரெண்டுமே ஒண்ணுதான். கர்த்தர் கற்பித்ததை காத் வந்து சொல்லுகிறான். காத்துடைய வார்த்தையின்படியே போகும்போது வசனம் சொல்லுகிறது, அவன் காத்துடைய வார்த்தையின்படி போனான் என்று மாத்திரம் எழுதவில்லை, காத்துடைய வார்த்தையின்படி போன போது அவன் யாருடைய கற்பித்தலின்படி போனானா? கர்த்தருடைய கற்பித்தலின்படி. ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஊழியக்காரனுடைய ஆலோசனையை கர்த்தருடைய ஆலோசனையாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த வாதையும் எந்த தீங்கும் எந்த சூழ்நிலையும் வந்தாலும் கட்டாயமாக நிச்சயமாக அதிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். ஆமேன் சொல்ல கேட்கிறேன். ஆமேன். அந்த வாதை நிறுத்தப்பட்டதற்கான ஒரு நான்காவது காரணம் 2 சாமுவேல் 24:24. ராஜா அர்பானாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன். அதை உன் கையிலே என்னவா வாங்குவேன்? சத்தமா சொல்லுங்க, என்ன வாங்குவேன்? கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்ல கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, சில விலைக்கிரயங்கள் செலுத்தப்பட வேண்டும். சத்தமா சொல்லுங்க, என்ன செலுத்தப்படணும்? ஆமா, a price needs to be paid. அங்கே ஒரு விலைக்கரையத்தை தாவீது செலுத்துகிறான். அவன் செலுத்தின அந்த சர்வாங்க தகன பலி ஒன்றும் பெருசாக செய்த பெரிய பாவத்துக்கு ஈடானதில்லை, ஆனால் அந்த விலைக்கரையத்தை கர்த்தர் மதிக்கிறார். தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு, தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு, நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளை, நாம் ஒன்றையும் செய்து அந்த இரக்கத்தை சம்பாதிப்பது கூடாத காரியம். அதாவது தேவனுடைய இரக்கத்துக்கு நான் இதை செய்தால் அது அதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கத்தக்க இந்த பூமியில் வேறு ஒன்றுமே இல்லை. ஆண்டுடைய இரக்கம் என்னன்னா, இந்த பாவத்தை நான் செய்துட்டேன், இந்த தவறை நான் செய்துட்டேன், 10,000 ரூபாய் காணிக்க கொடுத்துட்டேன்னா அப்படியானால் அது அதுக்கு ஈக்குவலாயிரம் கிடையாது. கோடி ரூபாய், கோடி லட்சம் கோடிகள் கொடுத்தாலும் தேவனுடைய கிருபைக்கு தேவனுடைய இரக்கத்துக்கு ஈடானது இல்லை. ஸோ பை நத்திங் யூ கேன் ஏர்ன் த கிரேஸ் ஆஃப் காட். தேவனுடைய கிருபைய தேவனுடைய தயவை எந்த ஒன்றையும் செய்து என்ன செய்ய முடியாது? நாம் சம்பாதிக்க முடியாது. ஆனால் விலைக்கிரயங்கள் தேவை என்கிற ஒழுங்கை தேவன் நமக்கு நியமித்திருக்கிறார். பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும், பொருத்தனைகளை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒழுங்கை தேவன் நியமித்திருக்கிறார். ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீ பொருத்தனை செய்தால்தான், அல்லாவிட்டால் நீ பொருத்தனை செய்ததனால தான் நான் என்னுடைய கிருபையை கொண்டு வந்தேன், நாங்கள் இரக்கத்தை கொண்டு வந்தேன் சொல்லலை. ஆனால் நாம் பொருத்தனை செய்வதும் கிரயம் செலுத்துவதும் நல்லது. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இந்த நாட்களில் ஏதோ வீட்டுக்குள்ளே அடைந்து விட்டோம், ஒரு ஓய்வு கிடைத்து விட்டது என்று சொல்லி தயவு செய்து யாரும் ஓய்வையோ உறக்கத்தையோ பெரிதுபடுத்தாமல் சற்று விலை கிரயம் செலுத்த நம்மை ஒப்பு கொடுப்போம்.
சில மணி நேரங்கள் உங்களுடைய உபவாச அறைக்குள்ளே பிரவேசிங்கள். எப்பவும் சாப்பிட்டுட்டே இருக்காம கொஞ்சம் விலைக்குறை செலுத்துங்க, உபவாசங்களை எடுங்க. உபவாசம் எடுத்து வீட்டில் ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் எடுத்து குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. 2 மணி நேரம் வேற எங்கேயும் போகக்கூடாதுன்னு நாட்களை நியமிங்க. கட்டாயமாக நான் நம்புகிறேன், நாளைக்கு ஒரு தகவல் வருமானால் நம்முடைய வீடுகளை அடைத்து கொண்டு நாம் இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். பல தேசங்களில் இது ஆரம்பித்து விட்டது, பல வடக்கத்திய மாநிலங்களிலே அது தொடங்கி விட்டது. நாளைக்கு என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. சில நாட்கள் இஃப் வி ஹாவ் டு குவாரண்டைன் அவர் செல்ஸ் இன் அவர் ஹவுசஸ் தென் வி நீட் டு ஆல்சோ கன்சிடர் பேயிங் த ப்ரைஸ். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். நல்லா கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு எல்லா கிருபைகளையும் தந்திருக்கிறார். அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லா பலனையும் ஆண்டவர் தந்திருக்கிறார், அந்த பலனுக்காக ஸ்தோத்திரம். ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க, நாம் அந்த பலன் நடுவில் என்ன செய்ய கற்றுக்கணும், கொஞ்சம் உபவாசிக்க கற்றுக்கணும். ஆமேன். கொஞ்சம் தூக்கத்தை குறைச்சி ஆமேன், நல்ல ஓய்வு கிடச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும், கொஞ்சம் ஓய்வெடுக்கிறத கொஞ்சம் குறைச்சி தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். அல்லேலூயா. இந்த தேசத்துக்காக பரிந்து பேச வேண்டும். கொஞ்சம் உபவாசம் பண்ணணும், கொஞ்சம் விலைக்கரையும் செலுத்தணும். எத்தனை பேர் அதுக்கு தயாராக இருக்கிறீங்க? ஆமேன். விலைக்கரையும் செலுத்துவது நல்லது. I'm not saying that you can earn the grace of God by paying a price. But please understand, paying the price is also important. ஏதோ தேவனுடைய கிருபையை பெறுகிறதற்காக ஒரு விலைக்கரையும் செலுத்துவது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் விலைக்கரையும் செலுத்துவது நல்லது, அது தேவனுடைய ஒழுங்கு. ஹல்லேலூயா. அவன் ஒரு சின்ன விலைக்கரையை தாங்க செலுத்துக்கிறான். சொல்கிறான், ரொம்ப தெளிவாக சொல்கிறான், இலவசமாக நான் என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன். கொஞ்சம் விலைக்கரையத்தை செலுத்துவோம். கையில் வைத்தி ஆமேன் சொல்ல கேட்கிறேன். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் குடும்பமாக உட்காந்து உபவாசம் பண்ணுங்கள். ப்ளீஸ் நியமிங்க, போகும்போதே நியமிங்க. எல்லாரும் வீட்டில் தான் இருக்க போகிறோம். குடும்பமாக உட்காந்து உபவாசம் பண்ணும். ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு வேளை ஆராதனை இங்கே நடக்குமோ இல்லையோ தெரில, ஆனால் ஆராதனை நடக்கும். எங்கே நடக்கணும்? வீட்டில் நடக்கணும். ராமேன் சொல்லுங்க. ஆமே. முதல் ஆராதனைக்கு வரவங்களாக இருந்தால் அன்றைக்கி காலையில் வழக்கம் போல் எழுந்து 6:30 குடும்பமாக உட்காந்துடணும். 8 மணி வரைக்கும் ஆராதனை முடிகிற வரைக்கும் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ. ஆமேன் சொல்ல மாட்டிங்களா? ஆன்லைனில் இல்லைனாலும் ஆஃப்லைனில் நடத்துங்க. தகப்பன் வசனத்தை எடுத்து நீ தெரிஞ்சதை உன் பிள்ளைகளுக்கு போதி. தாய் வசனத்தை எடுத்து உன் பிள்ளைகளுக்கு, உன் கணவனுக்கு, மனைவிக்கு எடுத்து போதிங்க. நான் தான் பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ராமேன் சொல்லலாமா? ஆமேன். 2வது ஆராதனைக்கு வரவங்களாக இருந்தால் 8:30 10:30 ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் செய்துருங்க. குடும்பமாக உட்காந்துங்க. 2 மணி நேரம் எங்கே செய்யக்கூடாது? நாங்கள் எங்கேயும் போக மாட்டோன்னு சொல்லி நல்லா ஆராதனை பண்ணி, நல்ல தேசத்துக்காக ஜெபம் பண்ணி, நல்ல வசனத்தை தியானம் பண்ணி 2 மணி நேரம் பிறகு தான் எழுந்து கொள்ளணும். ஆமேன் சொல்லுங்கள். மாலை ஆராதனைக்கு போகிறவளாக இருந்தாலும் சாயந்தரம் 6 மணிலேருந்து 8 மணி வரையும் உட்காந்துன்னு செய்யணும். அவங்க ஆராதனையை குடும்பத்தோட உட்காந்து நிறைவேற்றிட்டு தான் போகணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. யூ கேன் வர்ஷிப் காட் எனிவேர். அல்லேலூயா. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளலாம், எப்படியும் தொழுது கொள்ளலாம். 2 பேர் 3 பேர் நடுவிலே ஆண்டவர் வருகிறவராயிருக்கிறார். ஆண்டவருக்கு 1000கள் அவசியம் இல்லை, 100கணக்கான ஜனங்கள் அவசியம் இல்லை. 2 பேர் நடுவில் ஒரு குடும்பம் இருந்தால் கட்டாயம் 2 பேர் இருப்பார். ஒரு கணவன் மனைவி இருந்தாலும் அது 2 பேர் தான், அங்கேயும் கர்த்தர் வருவார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்ல கேட்கிறேன். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை ரத்து செய்வதை சிலர் விகற்பமாக உங்களுக்கு போதிப்பார்கள். தேவனே இதை செய்து கொண்டிருக்கிறார். சத்தம் வரலையே? ஆமாம். புதிய ஏற்பாட்டின் சபையை நீங்கள் எடுப்பீர்களானால், புதிய ஏற்பாட்டு சபை இப்படிப்பட்ட பெரிய பெரிய அரங்கங்களிலே கூடி வரவில்லை, வீடுகளிலே கூடி வந்தார்கள். அப்போ நாங்கள் பவுலை நீங்கள் நல்லா கவனித்து பார்ப்பீர்களானால், அவர் திரும்ப திரும்ப இன்னாருடைய வீட்டிலே கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள். சபைன்றது எங்கே தான் கூடி வந்துச்சு? வீட்டில் தான் கூடி வந்துச்சு. அதனால் நல்ல முற்போக்கு சிந்தையோடு கூட, நல்ல தெளிவோடு கூட, எங்கே இருந்தாலும் அது சபைன்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். ஆமாம் சொல்லலாமா? சிலர் அழகாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அது எப்படி? அரசாங்கத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுறீங்களா, ஆண்டவருக்கு கீழ்ப்படுறீங்களா? அரசாங்கம் என்ன ஆண்டவர் ஆராதிக்க கூடாதுன்னு சொல்லிச்சுன்னா நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆராதிப்பேன். ஆனால் ஒரு தேசத்தினுடைய நன்மைக்காக பலருக்கு பரவக்கூடாது என்கிற அந்த எண்ணத்தோடு அரசாங்கம் எனக்கு ஒரு அறிவுறுத்தலை சொல்லுமானால் அதை நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இது அரசாங்கத்துக்கு கீழ்ப்படுகிறதா இல்லை ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதா அல்ல, என்ன காரணத்துக்காக இது செய்யப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே வீடுகளிலே, நாம் இருக்கிற இடங்களிலே
विलती उपवासिको मणिकण देव समको पिनेवरुम उपिक्रो एल आम चल कणवी कूपड़ कणवर सलकूड़ा ना कुछ रेस्टकूड़ा कोरोना आम आम कवन ना उन्हों चल सुना कोरोना अदरजिकटीना सन्ोष केवियल वो केकूड़ा आम वो मनवी या वांग कुम जप बनला उ कणवन कूपटे मनवियम्मा वाम जप बनला अब मनवीन आकटर इंपेकूड़ा आमें आम उदरण अंत ने सर नेर से सरिया सेट पन्नी अपॉइंट पन्नी रे मेर ओर मेर जपमानी उंग विलय से उपकोड़ आमेन कड़सिया जपमी मुड़क मुंबा रे साम अधिकार वसन मरंद्रादिंगे जबमे जयम there is no better thing in the world that can really shake the heart of god the bhoomile nam kodukkatakka kaanikeyo nam solugira periya vaarthaigalo arikkigalo alla jabathirku irangugira devanai nam aaradhikkiram vendudalai ketalnar kaiyila vetti aamen solla ketkiren kartharku stotram ella deva manushrudeya vaarthaiyilum vaalkaiyilum inda anubavatha paarkrom kurippaga मोसे जन देवन अल्क तीवरीबूद आंवरे सुनबूद पदनाम वीटल पासीपार वसनमें उन् वार्तपे मन्िग्रारूयार उन् वार्तपे आम उन् जपतपे उन् वेदे मन्िता देवते हललोय वेंडल मिग मुख्य ना जवन कई वर्ती आम आम ना जपिकन आयरते न्यूस नम असकल आयरते न्यूस नम वो शेक पड़ला जपम मि मुख्य जपमे जयम हललोय एल वाद नुक கட்டாயம் இந்த ஜெபம் என்கிற ஒன்று இருந்திருக்கிறது ஆமென் சொல்ல கேட்கிறேன் ஆமென் இதே அனுபவத்தை இதே சம்பவத்தை மறுபடியும் நாலாவது புத்தகத்துல வாசிக்கிறோம் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இதே சம்பவம் இதே வார்த்தைகள் இருக்குது ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தனியாக அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது 1 நாலாகமும் 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 26 27 வாசிக்க போகிறோம் ரொம்ப சந்தோஷமா பைபிளை மூடி வச்சிட்டீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா என்ன நல்ல கவனிங்க வீட்டில் போய் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் கவனிங்க இந்த கட்டாயம் இந்த பகுதியும் அந்த பகுதியும் நீங்கள் போய் 2 சாமுவேல் 24 அதிகாரத்தையும் 1 நாலாம 21 அதிகாரத்தை வீட்டில் கட்டாயமே படிங்க தேர் இஸ் ஒன்லி எ டிஃப்ரென்ஸ் இன் தீஸ் போர்ஷன் 26 27 28 தவிர வேறு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே சம்பவம் தான் கவனிங்க அங்கே என்ன நடக்குது முதல்ல கர்த்தர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு தூதனை பார்த்து என்ன சொன்னார் போதும் உன் கையை நிறுத்து ஆண்டவருடைய கிருபை கையை என்ன செய்கிறது நிறுத்துகிறது கையை நிறுத்துகிறது நல்லா புரிஞ்சுங்க ஆனால் மனம் திரும்புதல் அதுக்கு பிறகு விலைக்கிரயம் அதுக்கு பிறகு ஜெபம் என்ன செய்கிறது உன் பட்டயத்தை உரையிலே திரும்ப
மனஸ்தாபத்தினாலே நிறுத்துகிறார் அவன் கையில வச்சிருக்கிற பட்டயத்தை அப்படியே தான் வச்சிட்டிருக்கான் நாளை என்றைக்கு மனம் திரும்புதலும் என்றைக்கு ஜெபமும் என்றைக்கு உலைக்கரையும் செலுத்தப்பட்டதோ அன்றைக்கு அங்கே ஒரு ஆணை வருகிறது என்ன ஆணை உன் பட்டயத்தை என்ன செய்ய அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு மேலே நீ தொடக்கூடாது அந்த பட்டயத்தை இதுக்கு மேலே வெளியே எடுக்கக்கூடாது ஹலலோயா கர்த்தர் கிருபையினால வாதையை நிறுத்தி வைப்பார் ஆனால் இந்த வாதைகள் கடைசியாக முடித்து வைக்கப்பட வேண்டுமானால் மனம் திரும்புதல் அவசியம் விலைக்கரை மலசு அவசியம் ஊழியக்காரனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிற அனுபவங்கள் அவசியம் எல்லாவற்றையும் விட கடைசியாக ஜெபம் வேண்டுதல் ஜெபத்தினுடைய வலிமை அவசியம் அப்பொழுது திரும்ப உரையிலே போட்டவன் அதை மறுபடியும் எடுக்கவே இல்லை கைகளை உயர்த்தியாமேன்னு சொல்ல கேட்கிறேன் ஆகவே இந்த அத்தியாவசியத்தை உணர்ந்து கொள்வோம் வீட்டில இருந்து இந்த செய்தியை கேட்கிறவர்கள் இந்த செய்தியை உங்களுடைய வாழ்க்கையில மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் இதன்படியே கர்த்தர் நாம் செய்ய ஒப்பு கொடுக்கும் போது இந்த வாதையை நிறுத்தி போடுவார் கட்டாயமாக நாம் நல்ல நாட்களை பார்ப்போம் என்று சொல்லி கண்களை மூடி எழுந்து நின்று கர்த்தருக்கு மகிமையாக நாம் ஒப்பு கொடுக்கலாம் ஹல்லேலூயா இன்னும் தேவன் கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாரும் இதுதான் எங்களுடைய ஜபமாப்பா ஹல்லேலூயா கேட்ட வசனத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே வாதை நிறுத்தப்பட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம் வாதை நிறுத்தப்பட்டது என்று நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே ஹல்லேலூயா தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் நீர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவீராக ராஜா நீரே அதை செய்வீராஜா என் நிமித்தமே உங்கள் பாவத்தை குலைத்து போட்டேன் என்று சொல்கிற தேவன் நீர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே உம் நிமித்தமே அதை செய்வீராக எங்கள் நிமித்தம் அல்ல உம்முடைய நிமித்தம் உம்முடைய கிருபை நிமித்தம் அதை செய்யும் என்று நாங்கள் கண்ணீரோடு ஏந்தி நிற்கிறோம் ஐயா ஹல்லேலூயா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்குள்ள நல்ல மனம் திரும்புதல் இருக்கட்டும் ஆண்டவரே இந்த தேசத்துக்கு ஒரு மனம் திரும்புதல் வரட்டும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நன்றாய் ஆண்டவரே உலைக்கரையும் செலுத்துகிற அனுபவம் இருக்கட்டும் தேவ மனுஷருடைய தேவாசனைக்கு ஆண்டவரே நாங்கள் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்கட்டும் அது கர்த்தருக்கே நாங்கள் செவி கொடுக்கிறதாய் நீர் கணிக்கிறீரப்பா ஆண்டவரே அப்படிப்பட்ட நல்ல இருதயம் நல்ல ஆண்டவரே உணர்வு எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கட்டும் ஆண்டவரே இவைகளையும் ஆண்டவரை தாண்டி ஆண்டவரே நல்ல ஜபம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் இந்த நாட்களில் நாங்கள் அதிகமாக உட்கார்ந்து ஜபம் பண்ண ஆண்டவரே ஜபத்தை ஆண்டவரே மையப்படுத்த ஆண்டவரே இந்த நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான ஜப நேரங்களாய் மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தாரலும் அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தாரலும் ஹல்லேலூயா கரங்களில் நாம் காணிக்கைகளை எடுத்து தகப்பனே இந்த காணிக்கைகளை பரிசுத்த காணிக்கைகளாய் நீர் அங்கீகரித்தாரலும் இதை கர்த்தர் ஆயிரம் மடங்காக என்னுடைய பிள்ளைகளுக்கு தந்தரலும் என்று சொல்லி கர்த்தருக்கு என்று பயபக்தியோட காணிக்கைகளை நாம் படைக்கலாம் தேவன் காணிக்கைகளை ஆமென் அங்கீகரிக்கிறவர் மாத்திரமல்ல உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது என் பிள்ளைகளுடைய தியாக காணிக்கைகளை ஆசீர்வதித்து நீர் அங்கீகரிப்பீராக ஆண்டவரே ஒருவித ஆண்டவரே பொருளாதார நெருக்கடியின் நாட்களுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவரே ஆமென் நீர் சொன்ன தேவன் அதை செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறீர் பஞ்ச காலத்தில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் நீ வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் என்ற வசனத்தின்படி என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் நீர் கர்த்தருடைய கரம் கூடர்ந்தவர்களை நடத்தட்டுமாப்பா எங்களை சரியாய் நீர் வழி நடத்தும் பெரிய காரியங்களை செய்தரலும் வந்த எல்லார் மேலே ஒரு விசை கூட நம்முடைய ஊழியக்காரனாகிய நான் நம்முடைய பாதுகாப்பின் ரத்தமாகிய பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை உரிமை பாராட்டுகிறேன் வீடுகளில் இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லார் மேலும் பாதுகாப்பின் ரத்தம் இருப்பதாக சபையார் எல்லாரையும் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்தரலும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முடிவுள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யம் ஐக்கியம் பாதுகாப்பு பராமரிப்பு வழிநடத்துதல் இன்றைக்கும் என்றென்றைக்கும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமென்.